விழுப்புரத்தில் அரசு நகர பேருந்து ஒன்று இருசக்கர வாகனத்தின் குறுக்கீட்டால் நிலைத்தடுமாறி கவிழ்ந்ததில் அதில் பயணித்த பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 12 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சித்தாத்தூர் கிராமத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி பேருந்து சென்று கொண்டிருந்த போது விழுப்புரம் திருக்கோவிலூர் பிரதான சாலை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ஆயந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் திடீரென குறுக்கிட்டுள்ளார். உடனடியாக பேருந்து ஓட்டுநர் பிரேக்கை அழுத்தியதில் அதில் நிலைத்தடுமாறி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் முதியவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது.